நம்மள பல பேர் மணிஸ் பார்த்துருப்போம். அதுல அவங்க யூஸ் பண்ற மாஸ்க் யார் பேசா இன்ஸ்பயரா வச்சு உருவாக்கிருக்காங்கன்னு தெரியுமா? அவர் தான் சால்வடர் டாலி. இவர் ஸ்பானிஷை சேர்ந்த ஒரு ஃபேமஸான பெயிண்டர். இவரை பெருமைப்படுத்துற விதமா தான் அவரோட ஃபேஸை இன்ஸ்பயரா வச்சு இந்த மாஸ்கை உருவாக்கிருக்காங்க. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம் மணிஸ்டுக்கான மொத்த ஸ்டோரியும் முன்னாடியே எழுதியிருப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சு அது கொடுத்த ஹிட்டை பார்த்துட்டு தான் செகண்ட் சீசனுக்கு ஸ்டோரியை எழுத ஆரம்பிச்சாங்களாம். ஒவ்வொரு சீசன் முடியறப்பையும் ஃபேன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நிறைய ட்விஸ்டோட ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிற மணிஸ் வெப் சீரிஸை முதல்ல ஒரு மூவியா தான் எடுத்திருக்காங்க. இது அந்த நாட்டில் சரியான ஃப்ளாப் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி பிடிச்சு போனதுனால நெட்ஃபிளிக்ஸ் இதை வாங்கி இதுக்கு பயங்கரமா செலவு பண்ணி ஒரு வெப்சீரிஸா எடுக்கிறாங்க. அது இல்லாம இது பல நாட்டில் பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ் வேர்ல்டு முழுக்க ஹிட் ஆகுது. இந்த வெப்சீரிஸ்க்கு முதல்ல மணிஸ்னு பேர் வைக்கல, இதோட பழைய பேர் லா கேசே டே பேப்பல். இதை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கின பிறகுதான் இதுக்கு மணிஸ்னு பேர் வச்சாங்க. நெட்ஃபிளிக்ஸ்லேயே டாப்ல இருக்கிற வெப்சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. உங்களுக்கு பிடிச்ச மணிஸ் கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மைக்ல சொல்லு, see you tomorrow.